ஹாய் ஹலோ வணக்கம். ஸோ நாளைக்கு கிளியராக 10 மணிக்கு வந்து லெவல்த்தோடைய ரிசல்ட் வந்து வெளியிடப்படும் அப்படின்ட்டு அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. ஸோ டைமும் வித் டைமோடையும் ஸோ நிறைய பசங்க லெவல்த் ரிசல்ட் எப்போ நம்ம லைவ் பண்ணிகிட்ருக்கவே சடனாக அந்த நியூஸ் வந்துடுச்சு. ஸோ பசங்க அப்படியே லைவ்லேயே வந்து கூட சொன்னாங்க நிறைய பேர். ஸோ முக்கியமான விஷயம், லெவல்த்து உங்களுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ்லாம் இல்லை. ஸோ நீங்கள் ரொம்ப ஈஸியாக ஸ்டெப் அப் பண்ணுங்கள். 12th இப்போ நம்ம கையில் இருக்கிறது 12th தான் அப்படின்ற மாதிரி ஸ்டெப் அப் பண்ணுங்கள். தமிழக அரசு சார்பிலேருந்தே அந்த விஷயம் தான் சொல்கிறாங்க அவங்க, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி மார்க்குன்றது ஒரு ஃபியூச்சரை டிசைட் பண்ணாதுன்றதை சொல்கிற மாதிரியும், இப்போ லெவல்த்து வந்து நீங்கள் இந்த மார்க் கம்மியாகிடுச்சு, ஐயோ 12th வந்து ஒரு மாதிரி டிஸ்கரேஜ் ஆகிடக்கூடாது. ஸோ இது வேறு அது வேறு, இது வந்து கிட்டத்தட்ட நீங்கள் பேசிக்ஸ் படித்ததுக்கும் டாப் லெவல் படித்ததுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அப்படின்ற மாதிரியும். ஸோ இந்த 11th மார்க்கை நீங்கள் சுத்தமாக எடுத்துக்காதீங்க, ரொம்ப மைண்டில் போட்டுலாம் குழப்பிக்காதீங்க, ஐயோ இதில் கம்மியாகிடுச்சு 12th கம்மியாகிடுமான்ற மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப பர்ஃபெக்டாக ரொம்ப நல்லா படிங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து கிளியராக சொல்கிறாங்க அவங்களுடைய வெப்சைட்டில் மூலியமாகவும். ஸோ நாங்களும் அதை இதாக சொல்கிறோம், மார்க் ஃபியூச்சர் டிசைட் பண்ணாது. பேப்பர் ரெவல்யூஷனை அப்ளை பண்ண எல்லா பசங்களுக்குமே வந்து கூடி சீக்கிரம் கிட்டதாக ஒரு 10 டேஸ் சொல்லியிருப்பாங்க, அதுக்கு ஃபாஸ்ட்டாக அந்த வேலைகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அந்த விஷயத்தையும் கிட்ட சொல்லிடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்யூ ஸோ மச். வேறு ஒரு வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம்.